வணக்கம் வெல்கம் யூ ஆல் ஃபார் எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் மேங்கோ எஸ்டேட் கம் ரிசார்ட். அண்ட் இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிபுரம். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப என்எச் ரோட்ல இருந்து நியர்பைல தாங்க இருக்குது. எனக்கு இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மலை கண்ணுக்கு அப்படியே நல்லா அழகா தெரியுது. அதுவே இந்த பக்கம் ஓட இவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலையில இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாந்தோப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் இங்கேயோ வந்து வெளியில் ஒரு மாங்காய் தோட்டத்தில் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிற இடம் எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன், இது மேங்கோ எஸ்டேட் கம் ரிசார்ட். இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஆர்கானிக்லேயே வந்து இந்த காயெல்லாம் வந்து பழுத்திருக்குது. அண்ட் இதை வந்து ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. உள்ளே வந்ததுமே அப்படிப்பட்ட ஒரு வாசம், மாங்காய் மரத்தினுடைய வாசம். அண்ட் இவ்வளோ மாங்காங்கெல்லாம் வந்து அப்படியே தொங்குறது பார்க்கும்போது கை சும்மாவே இருக்க மாட்டுது, அப்படியே பறித்து எடுத்து சாப்பிட்லாமா தான் இருக்குது. டெஃபினட்டாக நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய மாங்காய் எஸ்டேட்குள்ளே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணணும், அதுக்கு நீங்கள் உடனே வர வேண்டிய இடம் எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் ஸ்ரீஹரிபுரம். ஓகே, இப்போ நம்மளோட யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அசோசியேட்ஸ்னுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு நந்தகுமார் அவர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இந்த எஸ்எஸ் பிருந்தாவன் மேங்கோ எஸ்டேட் கம் ரிசார்ட் வந்து ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? பொதுவாக நாங்கள் 10 to 12 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நிறைய லொக்கேஷனில் நிறைய பிளாட்ஸு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்னு மக்கள் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுலே ஒரு அல்டிமேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், மக்களுக்கு வந்து ஒரு பெரும் சொத்தை ஒன்று கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்த உடனே அதுக்கு ரிலேட்டடாக வந்து அக்ரி ஆஃபீஸர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸு பெரிய தோப்பு நிறைய நர்சரிஸ் எல்லாமே போய் டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய ஹோம் ஒர்க் பண்ணோம், நிறைய எக்ஸசைஸ் பண்ணோம். இவ்வளோ எக்ஸசைஸில் டிஸ்கஷன் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கி புதுசாக செடி வச்சு புதுசாக அதை வளர்த்து மக்கள்கிட்ட தோப்பை கொடுக்கறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். ஸோ நம்ம கொடுக்கும்போதே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு தோப்பாக கொடுக்கணுன்றதை ஃபஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அப்படி எஸ்டாப்ளிஷ்டாக கொடுக்குற தோப்பில் பொதுவாக எங்கள் ஃப்ளாட்டில் மக்கள் வந்து வாங்கியிருப்பாங்க, நிறைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பொதுவாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க ஃப்ளாட்டை பார்க்குறதுக்கு. அது மாதிரி இல்லாமல் அவங்க வாங்குற சொத்தில் ரெகுலராக அவங்க வந்து விசிட் பண்ணோம். ஸோ ஃபேமிலியோடு அவங்க வந்தாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த மேங்கோ எஸ்டேட்குள்ளே நிறைய ரெசார்ட்ஸ் அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அவங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான ஸ்விம்மிங் பூல்லேருந்து இன்டோர் கேம்ஸு அவுட்டோர் கேட்ஸு பெரியவங்களுக்கான பர்சனலைஸ்டு கெஸ்ட் ஹவுசஸ்லேருந்து அவங்களுடைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸை செலப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக பார்ட்டி ஹால்ஸ்லேருந்து எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்கோம். பொதுவாக எங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து மக்கள் வாங்குவாங்க, ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, கொள்வாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்களோடு சேர்ந்து அவங்க வாழ்க்கையை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணுன்றத மெயின் கான்செப்டே. இப்போ நம்மளுடைய கிளைண்ட்டே நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் திண்டிவனத்தில் வாங்கியிருக்கேன், 10 இயர்ஸ் பேக் வந்து தக்கோலத்தில் வாங்கியிருக்கேன், திருத்தணியில் வாங்கியிருக்கேன்னுவாங்க. பட் அது மாதிரி வாங்கி வச்சு ஒரு 100 to 200 ஃப்ளாட்டுக்கு அவங்க ரேட் ஏறினா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 1 to 2 lakh ப்ராஃபிட் இருக்கும். பட் அதே பட்ஜெட்டில் நாங்கள் இங்கே 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கறதால ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் விலை ஏறினா கூட கிட்டத்தட்ட 10 to 20 lakh ப்ராஃபிட், ஒரு பெரும் சொத்தை கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷம். ஹாய், ஹலோ. ஹலோ, உங்கள் பேர்? என் பேர் ஷைனி. உங்கள் பேர்? ஐரி நைடா. ஐரி நைடா, ஓகே. ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். சென்னையிலேருந்து வரீங்களா? ஓகே. ஸோ எப்படி இருக்குது, வந்து பார்த்ததும் என்ன ஃபீல் பண்ணீங்க? எஸ்எஸ் கார்டன் பிருந்தாவன் கார்டனை பார்த்ததும் என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபார்ம் லேண்ட் கம் ரெசார்ட்ன்ற கான்செப்டு இது ரொம்ப புதுசாக இருக்குது எங்களுக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, வந்ததுலேருந்து என் பொண்ணை வந்து கையிலே பிடிக்க முடியல. அவள் ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டுருக்கா, பார்க்கில் விளையாடிட்டுருக்கா. ஸோ நாங்கள் இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் இல்லை, கண்டிப்பாக இங்கே தான் வாங்க போகிறோம். ஏன்னா யாருமே இப்படி ஒரு மவுண்டன் வியூ அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக நேச்சராக இருக்கும். எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் மேங்கோ எஸ்டேட் கம் ரிசார்ட்ல உங்களுடைய பிளாட்டை நீங்க புக் பண்ணிட்டீங்க, ஆனா ஒண்ணு நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டல, ஆனா எவ்ரி வீக்கெண்ட் எனக்கு வரணும் ஆசையா இருக்குது, இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்னுடைய குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பா நீங்க வரலாங்க. ஏன்னா அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் இங்க வச்சிருக்காங்க. என்னன்னா உங்களுடைய ஓன் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற வரைக்கும் இங்க எல்லாருக்கும் காமனான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, இன்னும் முடிகிற தருவாயில தான் இருக்குது. ஸோ நீங்க வந்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஸ் எல்லாருக்கும்
எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே தங்கிறதுக்கு இலவசமாகவே தராங்க. ஜஸ்ட் நீங்கள் வெறும் ஹவுஸ்கீப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் பே பண்ணணுங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டு, அது எஸ்டேட்டு உங்களுக்கு கிடைக்குதுன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக நான் வேணான்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா உள்ளே வரும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பசேல்னு க்ரீனரியான ஒரு ஃபீல் அண்டு நல்ல ஒரு காற்று, இவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற வரைக்கும் இலவசமாக தரக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ். அண்ட் இதுக்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உடனே வாங்க நம்மளுடைய எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனில் உங்களுடைய எஸ்டேட்டை புக் பண்ணுங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம், இது வந்து தோட்டம் எஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், சும்மா பேருக்குன்னு அங்கங்கே ஒரு ஒரு மரத்தை வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு, அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் பார்த்திங்களா, அதுதான் இந்த ஒரு பிளாட்டில் தேக்கு மரம் கண்ணெதிர்க்க தெரியுதுங்களா? இது வந்து 48 தேக்கு மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20 மாமரங்கள். இந்த 20 மாமரங்களும் வந்துட்டு ஒரே மாங்காவுடைய வெரைட்டி கிடையாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி, இன்னொன்று வந்துட்டு பெங்களூரா, இன்னொரு பக்கம் வந்துட்டு ருமானி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மாங்காய் அந்த மாம்பழம் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்லேயும் தனித்தனியாக இருக்கக்கூடியது இருக்குது. அண்ட் இது நீங்கள் வந்து சும்மா பேருக்குன்னா என்ட்ரன்ஸில் ஒன்று வச்சுருப்பாங்க, ஃபென்சிங்கில் ஒன்று வச்சுருப்பாங்க, அப்புறம் உள்ளே வந்து 2-3 அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இது வந்து 48 தேக்கு மரம் இருக்குன்னா அதனுடைய வர்த் என்னன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய பிளாட், அதாவது இந்த ஒரு எஸ்டேட்னுடைய ரேட்டை விட இந்த தேக்கு மரத்தினுடைய ரேட் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்க வாங்கக்கூடிய இடம் உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் அளவு ப்ராஃபிட் தாங்க. இதுக்கும் மேலே யாராவது வெயிட் பண்ணுவாங்களா? உடனே உங்களுடைய எஸ்டேட்டை புக் பண்ண நீங்க வர வேண்டிய இடம் எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் மேங்கோ எஸ்டேட் கம் ரிசார்ட். ஸோ இடத்த பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு 2-3 இடம் வாங்கணும்னு ஆசை, அது பசங்களுக்காகவும் ப்ளஸ் எங்களுக்காகவும் வாங்கணும்னு. மற்ற இடத்துல போய் வாங்கி அதை பார்த்துட்டு இருக்கிறத விட இது இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது மாமரம் எஸ்டேட்டும் இருக்குது ப்ளஸ் ரிசார்ட்டும் இருக்குது, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு எஸ்டேட்டுக்கு ஓனர் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதுதான் இங்கே வாங்க நாங்கள் முற்பட்டோம். கோயம்பேட்டிலேருந்து ஜஸ்ட் 60 கிலோமீட்டர் தூரத்துலேயும், டோல்கேட்லேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தூரத்துலேயும், திருவள்ளூர் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் தூரத்துலேயும் தான் இந்த இடம் இருக்குது. பேசிக்கலி கேட்டர்பில்லரில் ஒர்க் பண்ணுறேன், சப்ளை சேர்மன் மேனேஜரில். ஸோ எப்படி போயிட்டுருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்ததும் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? எஸ்எஸ் பிருந்தாவன் நான் நார்மலாக வரும்போது இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் போகும்போது லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ஸாக தான் இருக்குது. ஸ்டில் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் எதனா வந்து பார்க்கலாம் தான் நார்மலாக வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இட் இஸ் வெரி அமேசிங். எல்லாமே நல்லாயிருக்கு, லைக் பிளேஸ் விளையாடுறதுக்கு அண்ட் பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு ரைட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது இது. நம்ம எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனை சுற்றி இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருவள்ளூர் டோல்கேட்டு, ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு, ஜெயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, இவ்வளவும் நம்ம மேங்கோ எஸ்டேட்டை சுற்றியே இருக்குது. நம்ம ஃபேமிலியோட ஒன் டே வந்து ரிசார்ட்டுக்கு போனாலே மினிமம் 20,000 வந்து செலவாகுங்க. ஆனால் அதுவே நம்மளுடைய ரிசார்ட்டுக்கு, அதாவது இந்த எஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா இடத்த நீங்கள் லோன்லேயே வாங்கியிருந்தா கூட கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க. ஸோ நீங்கள் வேற ஒரு ரிசார்ட்டுக்கு போகணுமா, இல்லைனா உங்களுடைய சொந்த ரிசார்ட்டில் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? ஸோ இதுக்கும் மேலே வெயிட் பண்ணாதீங்க, உடனே புக் பண்ணுங்கள் நம்மளுடைய எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் மேங்கோ எஸ்டேட் கம் ரிசார்ட்டில். ஸோ இங்கே நம்மளுடைய எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனில் நீங்கள் உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணுறதுனால வரக்கூடிய 3 பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான மேங்கோ எஸ்டேட், அதாவது மாந்தோப்பை வந்து இங்கே ஆல்ரெடி அவங்க பராமரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்காக நடுவில் ஒரு கிரவுண்டில் இடம் விட்டுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட்டியும் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபென்சிங் ஏரியாவில் மகாகனி மரங்களான தேக்கு மரம், அதுக்கப்புறமா ரெட் சாண்டில், இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பராமரிச்சுட்டு இருக்கக்கூடிய மரங்கள் தான். ஆல்ரெடி உங்களுக்கு பல லட்சங்கள் வந்து ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நீங்கள் ரொம்ப கம்மியான விலையில் வாங்க போகிறீங்க. ஸோ இதை வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வர்றதுன்றது வேறு விஷயங்க. ஆனால் ஆல்ரெடி இது எல்லாமே மெயின்டைன் பண்ண ஒரு இடத்த இவ்வளவு கம்மியான ரேட்டில் வாங்குறதுன்றது ஈஸி கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் அழகான மவுண்டன் வியூவில்
ரொம்ப இயற்கையான காற்று, அது நல்லா சுவாசிச்சுக்கிட்டு மரங்களுக்கு நடுவில் மாங்காய் மாம்பழத்தினுடைய ஸ்மெல்லோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை அண்ட் உங்களுடைய வீக்கெண்ட், உங்களுடைய ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு செலிப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் உடனே வாங்க வேண்டிய இடம் நம்மளுடைய எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் மேங்கோ எஸ்டேட் கம் ரிசார்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஹாலில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்காக இன்டோர் பிளே ஏரியா வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஒரு 200-300 பேர் வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் சூப்பராக உங்களுடைய ஸ்பெஷல் அக்கேஷனை வந்து கொண்டாடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட் கோர்ட் செட்டப்போ இருக்கிறதுனால நீங்கள் அங்கே வாங்கிட்டு இயற்கை காற்றோட ரொம்ப அழகாக ரசிச்சுக்கிட்டு இங்கே மரங்களை சுற்றி நீங்கள் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே சாப்பிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக செடி கொடிகள்லாம் எல்லாம் லைனாக வச்சுருக்குறாங்க. எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனில் நீங்கள் உள்ளே வந்தாலே இந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 feet வந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாசனைங்க, இந்த மாதிரியான வாசனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய மாம்பழங்கள் எல்லா பழம் காய்கறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் போட்டு அது மூலயமா பழுக்க வச்சுருக்குறாங்க. அதனால் அதில் அந்த வாசனை வந்து வராது. இன்னும் ஒரு சில யூனிட்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு வந்தவங்க தான் வந்து பின்னாடி டிஸ்கஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூனிட்ஸை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்களுக்கு நம்மளுடைய கார்டனை, அண்ட் அதை பற்றின விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் ஆஃபரும் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கும் மேலே வெயிட் பண்ணாதீங்க, உடனே வாங்க நம்மளோட எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் மேங்கோ எஸ்டேட் கம் ரிசார்ட்டுக்கு. மறக்காம வாங்க மாந்தோப்ப வாங்க.